செவ்வாய் சிவலிங்கம் ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான பொருள் உள்ள போட்டு நிறைய பேர் மோட்டர் தொலைச்சிட்டு தண்ணி எடுக்க முடியாம உள்ள போட்டுட்டு பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னைக்கு வேணாலும் மோட்டர் காயில் போகலாம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஒரு இனோவேட்டிவ் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஏர் போய் ரெண்டு பைப்ல தண்ணி வருது. இதுல மெயினா என்ன அப்படினா மோட்டர் கம்ப்ரஸர் மேல இருக்கறனால மோட்டர் கம்ப்ரஸருக்கு எந்த டேமேஜுமே கிடையாது. காத்து மட்டும் தான் உள்ள போகுது. உள்ள வந்து ரிப்பேர் ஆகிய மெக்கானிசமே கிடையாது. அண்ட் உப்பு கட்டுற பிரச்சனை இருக்கு. எதுவுமே கிடையாது. நீங்க இதுல பாத்தீங்கன்னா முக்கால் இன்ஜின் போட்டுக்கலாம், ஒன்னு ஒன்னே கால் ஒன்றரை, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு கூட போகலாம். ரெண்டு இன்ச்சு வரைக்கும் போட்டு இதுல ஒரு ரெண்டு இன்ச்சு, இதுல ஒரு ரெண்டு இன்ச்சு. ஓகே, ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு இன்ச்சு தண்ணி. விவசாயிகளால ரொம்ப பாராட்டப்பட்ட பம்பு இந்த டபுள் பம்ப். ஏற்கனவே இங்க செல்கான் பம்ப்ஸ்ல டபுள் பம்ப் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஃபார்மரை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். நிறைய விவசாயிகள் வந்து சப்ரசபிள் தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க அதை தவிர்த்துட்டு இதுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா செலவு கம்மி. சப்ரசபிள் எல்லாம் போனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பாதிக்கு 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 பாதி வந்து காஸ்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வைக்கல, பிரச்சனையும் இல்ல, உப்பு கட்டுறது இல்ல. வந்து பார்த்தாங்க கூட மோட்டர் தான் போட்டுருக்கீங்க இல்லீங்க, கம்பரசர் கம்பரசர் வந்து இவ்வளவு தண்ணி வருதா அப்படிங்கிற அளவுக்கு கேக்குறாங்க. மோட்டர் காயில் போயிட்டால் அதுக்கு அடுத்து இதுக்கு மாறலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில இருக்காங்க. 15 HP யூஸ் பண்ற இடத்துல 5 HP மோட்டர் போட்டு நம்ம தண்ணி எடுக்கலாம், எடுக்க முடியும். அப்படி போடும்போது என்னங்கன்னா கரண்ட் வந்து மூணுல ஒரு பங்கா குறையுது. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஒரு இதுல ரெண்டு தண்ணி வருது உலகத்திலேயே பார்க்க முடியாது. எங்க வேணாலும் யூடியூப்ல எங்க எந்த ஆர்டிகல் வேணாலும் செக் பண்ணிக்கங்க. ஓகே, நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்குங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்மர்சிபிள் இருக்கிறது தான் இந்த மாதிரி செயின் பிளாக் வச்சு பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஏர் கம்ப்ரஸருக்கு யாருமே கிடையாது. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாடா ஏசிலேயே பைப் பைப் ஏற்றிட்டு போய் போரில் 3 மணி நேரம் to 4 மணி நேரத்துலேயே நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் வாட்டர் பம்பிங்கில். ஒரே மோட்டர்லேயே 2 கம்ப்ரஸர் 3 கம்ப்ரஸர் வரைக்கும் ஓட்டி 6 bore 8 bore கூட தண்ணி எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து இபி சர்வீஸுங்கிறது அவ்வளோ சீர் வாங்க முடியாது. 3 லட்சம் 4 லட்சம் கட்டி பல வருஷங்கள் காத்திருந்தால் தான் விவசாய எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கிடைக்கும். பட் ஒரே சர்வீஸ் வச்சுக்கிட்டு 8 bore தண்ணி எடுத்து ஒரு 10 ஏக்கரா 5 ஏக்கரா தண்ணி கட்டலாம். இது வந்து மெயின் பம்பு. ஓகே, ஆக்சுவலி பம்புங்கிறது மேல ரெண்டு பம்பு வரும். ஓகேங்க, ஒரு 1000 அடி ஆயிரம் இருக்குது அப்படின்னா வறட்சி குறைவான காலத்துல தண்ணி கம்மியா இருக்கிறது ஈஸியா தூக்கிடும். விவசாயிகள் வந்து தெரியாதனமா இந்த மாதிரி நார்மல் விலை கம்மியா கிடைக்குன்னு சொல்லிட்டு கருப்பு கலர் பைப் இருந்தா போதும் அப்படின்றாங்க. கருப்புல உப்பு கட்டாதுப்பா அப்படின்ற ஒரு மண்டல் என்னன்னா சொரசொன் இருக்கும். சொரசொரப்பு தண்ணி உடனே போய் உப்பு உட்கார ஆரம்பிச்சு சால்ட் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்கும். பட் நம்ம பைப்ல பார்த்தா இந்த வலுவலுப்பு இருக்கும். இதுல வந்து உப்பு இந்த ஒயிட் கோட்டிங் இதுல வந்து உப்பு நிக்காது. வீடுகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க மோட்டர் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்மர்சிபிள் மோட்டர் இருந்தா போர்ல தண்ணியிலனால மோட்டர் ஆஃப் ஆயிரும். டேங்க்ல நம்பினாலும் மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம வந்து தமிழ்நாட்டில் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரீச் ஆகிட்டோம். ஓகே, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போயிட்டோம். அங்கெல்லாம் போய் ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்து ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து காட்டிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா, துபாயில் வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் கணபதி பாளையம் பக்கத்தில் இருக்க கண்ணுடையன் பாளையம் அப்படின்ற ஏரியாவில் செல்கான் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பம்ப்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்ரஸரு அண்ட் மோட்டர்ஸ், இந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான வாட்டர் சம்மந்தப்பட்ட அந்த மெஷின்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இதை தான் வந்து கேப்சர் பண்ண போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் சார், நம்ம நிறுவனம் அண்டு வந்து எத்தனை வருஷமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு சின்ன டீட்டெயில் நம்ம வியூவர்ஸ். செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஓகே, இது வந்து 6 வருஷம் முடிச்சு 7வது வருஷம் நடத்துகிறோம். ஓகே, எங்கள் லொக்கேஷன் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து கரூர் போகிறவில்ல, கனதுலை 4 ரோடு, அங்கிருந்து சிவகரி ரோட்டில் 1 கிலோமீட்டர் கண்ணுடையாமலை. சொந்த தோட்டத்தில் சொந்த இடத்துல மிகப்பெரிய காஸ்ட்லியான பொருள் உள்ள போட்டு நிறைய பேர் மோட்டர் தொலைச்சிட்டு தண்ணி எடுக்க முடியாம உள்ள போட்டுட்டு மோட்டர் காயில் போகலாம். நாளைக்கு மோட்டர் ஓடுமா சொல்ல முடியாது. இன்னைக்கு மழை பெஞ்சா இடி விழுந்துச்சுன்னா மோட்டர் காயில் போயிடும், தண்ணி இல்லாமல் ஒன்றா காயில் போயிடும். ஆனால் போரில் பூமிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு எல்லோரும் போர் போடுறாங்க, நம்ம போரில் தண்ணி வந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு கிலோமீட்டர் கந்தக்குமோ இல்லை 1.5 கிலோமீட்டர் கந்தக்குமோ யாராவது போர் போடுவாங்க. இன்றைக்கி காலையில் கூட விவசாயி சொன்னார், சார் வேற எங்கேயோ போர் போட்டாங்க, அந்த அங்கே போட்ட பார்த்து மண் வந்து எங்கள் எங்கள் என்னுடைய போரில் இறங்கி மோட்டர் காயில் போச்சு, மோட்டரே எடுக்க முடியல. அந்த மாதிரி இது பூமிக்குள்ளே எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக பிரச்சனையே இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு இனோவேட்டிவ் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். இது பம்பிங் மட்டும் தானே சார் இல்லை கம்ப்ரஸர் எல்லாம் எல்லாமே பண்ணுறோம். பம்பிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் செட்டு. ஓகே, மோட்டர், கம்ப்ரஸர், வாட்டர் பைப்பு, ஏர் பைப்பு, ஸ்டார்டரு. ஸோ இது எல்லாமே நம்மளே பர்டிகுலராக 26 மாடல் இம்ப்ளர் மாடல் குட்பால்ஸ் இதெல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேட்டன் டிசைன் பண்ணிக்கிறாங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு எங்களை தவிர யார் இதை
பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வேற பிராண்ட்லயும் இது கிடைக்காது, கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காதுன்றது தான். காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாரும் எங்கள்கிட்ட தான் வந்தாகணும். அடுத்த பேட்டன் ரைட்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அடுத்த 25 வருஷத்துக்கு எங்களை தவிர யாரும் இதை பண்ண முடியாதுங்க. ஓகேங்க, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களா சார், இந்த பம்ப்ஸ் வந்து சப்பை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படின்றத சொல்லுங்கள் சார். அஸ் அ காஸ்ட் வைஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து இது வைஸாக இருக்கட்டும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பாதி செலவு தான், ஏன்னா மோட்டர் மேலேயே இருக்குது. டெய்லி விவசாயி நம்ம மோட்டர் கண்ணில் பார்த்துக்கலாம். இது வந்து காற்று தான் உள்ள போகுது, தண்ணி மேலே கொண்டு வருது. ஓகேங்க, இதில் வந்து கல் வருது, மண் வருது, தண்ணி இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. கிடையாதுங்க. பம்புங்கிறது வந்து 10 to 15 வருஷம் எந்த ரிப்பேரும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த பம்பை வந்து ஏற்கனவே ஒரு பழைய கம்ப்ரஸர் வந்து வச்சிருக்காங்க, அது கூட கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் புது விஷயம். மோட்டர் கம்ப்ரஸர் ஃபுட்பால் எல்லாமே ஓகே காமன் தான். அண்ட் இதில் இந்த உப்பு கட்டுற இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அப்படியே பம்ப்ஸ்லாம் பார்க்கலாம்ங்களா சார். இப்போ இது எல்லாமே வந்து டெலிவரின்றது எப்படி சார், டெலிவரி அண்ட் வந்து ஃபிட்டிங்ஸ் அப்படின்றது எல்லாமே நீங்களே பண்ணி தரீங்க? ஆமாம், நம்ம எல்லாமே பண்ணி தரோம், ஏ டு ஜெட் நம்ம பண்ணுறோம். விவசாயிகளுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்குறாது. ஓகே, அது ஃபஸ்ட்டு போரை பற்றி சொல்லுவாங்க, போர் ஆழமென்னு சொல்லுவாங்க, தண்ணி எங்கே மெயினாக தண்ணி பற்றி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ், இது வந்து ஏர் பம்புங்களால் தண்ணியோட ஸ்டோரேஜ் முக்கியம். ஸ்டோரேஜ் மட்டும் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வீடா, விவசாயமா, இண்டஸ்ட்ரியா, சிங்கிள் பம்பு போகிறதா, டபுள் பம்பு போகிறதா, டபுள் பம்பில் 1 inch, 1.5, 1.5, 2 inch, இப்போ 2x2, 4 inch, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் வச்சுக்கிறோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சிம்பிளாக ஒரே வரத சொன்னால் இங்கே கண்டிஷனுங்கிறது எதுவுமே கிடையாது. இப்படிதான் போடணும், அப்படிதான் போடணும், இப்படிதான் எந்த கண்டிஷனும் கிடையாது. சப்மர்சரோட அதிகமாக தண்ணி எடுக்கலாம், பாதி செலவு தண்ணி எடுக்கலாம், 10 to 15 வருஷம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா போரில் ஸ்டோரேஜ் இருக்கணும். ஒரு 1000 அடி தண்ணி இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 30 அடிக்காவது 30% 30% தண்ணி இருக்கணும். அந்த மாதிரி போருக்கு மட்டும் தான் நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே, அவங்களோட தேவை என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்னன்றது ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க சார். போரை பற்றி சொல்லுவாங்க, எங்கள் மார்க்கெட்டிங் டீம் கொட்டேஷன் போடுவாங்க, அதுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கே நாங்கள் வண்டி ரோலர் வண்டியை வச்சுக்கோம், டெம்போலையே வந்து பைப்பெல்லாம் ரோல் பண்ணிட்டு போய் போல் எடுத்து இறக்கி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வந்துடும். சூப்பர் சூப்பர் சார். இப்போ வந்து இது வந்து எல்லா இடங்களுக்குமே பண்ண முடியுங்களா சார்? எது வரைக்கும் இது வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணியிருக்கீங்க? நம்ம வந்து தமிழ்நாட்டில் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரீச் ஆகிட்டோம். ஓகே, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போயிட்டோம், அங்கெல்லாம் போய் ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து காட்டியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சார். அப்போ அது இல்லாமல் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா, துபாயில் வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. சூப்பர் சூப்பர் சார். ஆல்ரெடி நம்ம எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்மே ராஜஸ்தானில் கொடுத்துருக்கோம், மத்திய பிரதேசம் கொடுத்துருக்கோம், எப்போ ஸ்ரீலங்கா சரி ஜம்மு காஷ்மீரையும் கொடுத்தாச்சு. சூப்பர் சார். காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர் சார். இப்போ இந்த மாடல் பம்ப்ஸ் வந்து நம்ம இப்போ பிராண்ட்லையும் பார்க்க முடியாது, உங்கள்கிட்ட மட்டும்தான் அவைலபிள். உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு இதில் ரெண்டு தண்ணி வர்றது உலகத்திலேயே பார்க்க முடியாது. எங்கே வேணாலும் யூடியூப்ல எங்கே எந்த ஆர்டிகல் வேணாலும் செக் பண்ணிக்கங்க. ஓகே, நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்குங்க. வேர்ல்டுலேயே நீ கூகுளில் போங்க இல்லை பிங்க் சர்ச் இன்ஜினில் போங்க, இந்த மாதிரி ஒரே சிஸ்டத்தில் ரெண்டு தண்ணி வர்றது எங்கேயாவது இருக்கா நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. அருமை அருமை சார். அப்படியே பார்த்துடலாங்க சார். ஒவ்வொரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வீடுகளுக்கு வீடுகளுக்கு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்கணுங்கிறதுக்காக இப்ப வீடுகளுக்கு சப்மர்சர் போடுவாங்க. 200 அடி, 300 அடி, 500 அடி, 1000 அடி வீடுகளுக்கு சிங்கிள் ஃபேஸ் மோட்டல் எடுக்கிறது. இப்போ இது வந்து ஒரு மேஜர் கான்செப்ட். என்ன அப்படின்னா இப்போ வந்து போர்ல நார்மலா இந்த சாதா பிவிசி ஃபுட்பால் போட்டுருந்தாங்கன்னா மழை காலம் வந்து தண்ணி மேல வந்துச்சுன்னா கம்பர்சனால் தூக்க முடியாது. ஆமாங்க, ஆமா, தண்ணி நின்றுக்கும். ஒரு 500 அடி, 1000 தண்ணி கம்பர்சர் தூக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண ஆக்சிலரி பம்பு ஃபிட்டிங்கும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி ஆக்சிலரி பம்பு ஃபிட்டு, இது வந்து மெயின் பம்பு. ஓகே, ஆக்சிலரி பம்புங்கிறது மேலே. ஸோ இது வந்து இது இன்பிடுவினுக்கு இந்த மாதிரி ரெண்டு பம்பு வரும். ஓகேங்க, ஒரு 1000 அடி இருக்குது அப்படின்னா வறட்சி குறைவான காலத்துல தண்ணி கம்மியா இருக்க ஈஸியா தூக்கிடும். மழை காலம் பாட்டம்ல இது போயிருங்க. ஆமா, இது வந்து மெயின் பம்பு. ஓகே, பாட்டம்ல வைக்கக்கூடிய பம்பு. இது வந்து ஆக்சிலரி பம்பு. ஆக்சிலரி பம்புனா சப்போர்ட்டிங் பம்பு. ஓகேங்க, தண்ணி தூக்கி விட்டுச்சுன்னா இது ஈஸியாக தனியாக மேலே வந்து இது வந்து என்ன ஒரு 65% 60% 600 அடியில் வைப்போம். ஓகேங்க, அதனோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி எவ்வளோ தூரம் தூக்குதோ அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருவோம். மழை காலத்தில் தண்ணி வந்தாலும் இந்த பம்பு தண்ணி தள்ளி விட்டுரும், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பம்பு ஈஸியாக தண்ணி வந்துடும். சூப்பர். அந்த அதுக்கான சிஸ்டம் தான் இந்த பம்பு. அது வீடுகளுக்கான ஆக்சிலரி பம்பு, இது விவசாயத்துக்கான ஆக்சிலரி பம்பு. அதை தொடர்ந்து விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாடல், 500 அடிக்கு ஒரு மாடல், 1000 அடிக்கு ஒரு மாடல், 1500 அடிக்கான ஒரு மாடல். ஓகே, ஒவ்வொன்றுக்கு ஒரு கலர். ப்ரௌன் கலர்னா 500 அடி, இந்த மாதிரி ப்ளூ கலர்னா 1000 அடி, இந்த மாதிரி 1500 அடி. ஓகே, இந்த ஒரு 3 கேட்டகரியில் நம்ம விவசாயத்துக்கு கொடுக்குறோம். வீடு விட விவசாயத்துக்கு கொஞ்சம் ஹெவியாக வரும், இம்ப்ளாயர் அதிகமாக இருக்கும், டெக்னாலஜி கொஞ்சம் அதிகம்.
என்ன இப்பதான் சொல்லிட்டு ஆக்சிலி பம்பு அதை தொடர்ந்து மெயினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப விவசாயிகளால் ரொம்ப பாராட்டப்பட்ட பம்பு அந்த டபுள் பம்பு. ஆமா, இப்ப நேரடியா விவசாயிகள் ஒரு ரெண்டு மூணு பேர்த்த கேட்கும் போது இது அவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னாங்க. கண்டிப்பா, என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பைப்ல தண்ணி வருது, சப்மர்சிபிள் அதிகமா வருது, சப்மர்சிபிளோட அதிகமா வருது. நீங்க மூணு இஞ்சு தண்ணி நீங்க கூட பாத்துருப்பீங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம், மூணு இஞ்சு தண்ணி வருது. ஓகேங்க, இப்ப அது கெப்பாசிட்டி வந்து ஒரு இன்ச்சா இருந்ததுனால இது வந்து மூணு இன்ச்சா இருக்கும் இல்லையா? போர்ல வந்து எவ்வளவு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கான இது வந்து இது போட்டு கொடுக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா முக்கால் இஞ்சும் போட்டுக்கலாம், ஒண்ணு ஒன்னே கால ஒன்றரை, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு கூட போடலாம், ரெண்டு இஞ்சு வரைக்கும் போட்டு. இதுல ஒரு ரெண்டு இஞ்சு, இதுல ஒரு ரெண்டு இஞ்சு. ஓகேங்க, ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு இஞ்சு தண்ணி. இது பாத்தீங்கன்னா அந்த கடலூர் கும்பகோணம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி 150 அடி தான் போரே ஓட்டுவாங்க. அவங்களுக்கான பம்பு இந்த போர் ஆழம் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் இருக்கணும். இந்த பம்பு சைஸ் 6 இன்ச் அவங்க 10 HP 15 HP எடுப்பாங்க. பட் நம்மள 5 HP இந்த தண்ணி எடுத்துலாம் எடுத்துடலாம். 15 HP யூஸ் பண்ற இடத்துல 5 HP மோட்டர் போட்டு நம்ம தண்ணி எடுக்கலாம், எடுக்க முடியும். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா கரண்ட் வந்து 3 ல் 1 பங்கு குறையுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 அடி வரைக்கும் 1200 அடி வரைக்கும் இந்த இது வந்து வரிசையான ஏரியா இருக்கு. இப்போ உடுமலைப்பேட்டை, காங்கயம், தாராபுரம் இந்த மாதிரி ட்ரை ஏரியாக்களுக்கு இந்த பம்பை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்க, தண்ணி நல்ல சோர்ஸ் நல்லா மேலே ஆட்டுப்படுகை, காவிரி ஆட்டுப்படுகை ஒரு 50 அடியிலே தண்ணி வந்துடும், 100 அடிக்கு மேலே போரே ஓட்ட மாட்டாங்க. பட் 5 இன்ச் தண்ணி வரும் அந்த மாதிரி இடத்துக்கு இந்த பம்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு இது இருக்குங்க, இதில் ரெண்டு வந்து வாட்டர் லைன், ஒன்று வந்து ஏர். இது மெயின், ஒரே ஒரு ஏர் போய் ரெண்டு பைப்பில் தண்ணி வருது. ஓ, இதில் மெயினாக என்ன அப்படின்னா மோட்டர் கம்ப்ரஸர் மேலே இருக்கிறனால மோட்டர் கம்ப்ரஸருக்கு எந்த டேமேஜுமே கிடையாது, காற்று மட்டும்தான் உள்ளே போகுது, உள்ளே வந்து ரிப்பேர் ஆகி மெக்கானிஸ்மே கிடையாது, நோ ரிப்பேரிங். அண்ட் உப்பு கட்டுற பிரச்சனை எதுவுமே கிடையாது, இது சர்வீஸும் எதுவும் கிடையாது, சர்வீஸும் கிடையாது, ரிப்பேரும் கிடையாது. ரிப்பேரிங் தான் மறந்துடலாம், அதனால ஒரு 10 to 15 வருஷத்துக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே, இந்த கம்ப்ரசர் தாண்டி போனதுக்கான காரணமே வந்து சப்மர்சிபிள்லாம் போனதுக்கான ஒவ்வொரு டைமையும் எடுத்து இறுக்கிக்கிட்டு தூக்கிட்டு உப்பு கட்டிக்கிச்சு அப்படி அப்படின்ற நிறைய பிரச்சனைகள்லாம். மேஜர் மூணு பிரச்சனை, ஒன்று தண்ணி கம்மியாக வரும், வீட்டுக்கு தான் வருவாங்க ரொம்ப கம்மியாக வரும், ரெண்டாவது பைப்பில் உப்பு வந்து கட்டிக்கும், மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பைப் மேலங்கிலும் இழுக்கிறோம் இழுக்கிறோம். இது மூணு பிரச்சனை தான், இந்த மூணு பிரச்சனையுமே நம்ம இந்த பம்பை சால்வ் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்மர்சிபிள் தேவையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல்ல மேஜர் பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் உப்பு கட்டிக்கிறது. ஏன்னா என்ன என்ன காரணம் அப்படின்னா இந்த தயிர் சிற்பனா வெண்ணெய் எப்படி வருதோ அதே மாதிரி பழைய பிவிசி குட்பாலில் ஏர் உள்ளே போகும்போது தண்ணி எப்படி கடைஞ்சி நொறநொறையே வருதோ அதே மாதிரி உப்பு வந்து பைப்பில் ஃபுல்லாக பாமாய்க்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய இம்ப்ளர் மாடல் ஃபுட்பால் கேட்பாங்க, எப்படிப்பா நீ இப்போ ஃபுட்பால் போட்டால் உப்பு வராது சொல்ற எப்படின்னு சொன்ன அப்படின்னா இந்த ஃபுட்பாலில் வந்து இம்ப்ளர் சுற்றுது, அந்த தண்ணி நேச்சர் கலக்கிற கூடாது, இந்த தயிர் சிற்பன் மாதிரி திருப்பறக்கலாம் வெளியாக சில வந்து என்ன இன்ஜின்ல விட்டு கரும்பு கரும்பு சக்கரை கரும்பா எடுக்கிறோம்ல அந்த மாதிரி பைப் உள்ள விட்டு அப்ப உப்பு உடைப்பாங்க. சிலர் என்ன பண்றாங்க ரொம்ப காஸ்ட்லியும் உப்பு கெமிக்கல் ஊத்துறாங்க பைப்ல, கெமிக்கல் விட்டு அந்த கெமிக்கல் போனது உப்பு கரைஞ்சு உள்ள போயிடும். இந்த மாதிரி பல சிரமங்கள் இந்த போர்வெல்ல அது பர்டிகுலர் இந்த ஏர் கம்ப்ரஸர்ல இருந்தது. இப்ப இந்த பிரச்சனை எல்லாமே நம்மளுடைய செல்கான் பம்பிங் சிஸ்டம் ரிமூவ் பண்ணிருச்சு. இப்ப இனி வாங்குறதுனா வந்து இந்த டோட்டல் செட்டு பம்பு கம்ப்ரஸர் எல்லாமே தான் வாங்கணுங்களா இல்ல என்கிட்ட ஒரு பழைய கம்ப்ரஷன் இருக்குப்பா நான் இந்த இதை மட்டும் வாங்கிட்டு போய் நம்ம மாட்டிக்கலாமான்னா தாராளமாக பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், அது எந்த தப்பும் கிடையாது கிடையாது. எங்கள்கிட்ட தான் வாங்கணும் அவசியமே கிடையாது எங்களுக்கு. இது வந்து நாங்கள் வந்து தொழிலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆத்மாத்தமாக சொல்கிறோம், இது விளம்பரத்துக்காக எங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்ல கிடையாது, விவசாயிகளுக்கு ஒரு திருப்தியான ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறோம். அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஓகே இதை வாங்கி போட்டோம்
எனக்கு பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்கு. முன்னாடி அந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சு, போற பத்தி யோசிக்க தேவையில்லை, யோசிக்க வேண்டியதில்ல. உண்மையா சொல்றேன், நம்ம வந்து இது வந்து விளம்பரத்துக்காக சொல்ல கிடையாது. ஆத்மாத்மா ஒரு, ஏன்னா நம்மளும் விவசாய குடும்பம், விவசாயியோட சிரமங்கள் எங்களுக்கு தெரியும். ஆத்மாத்மா விவசாயிகள் எங்க பாரு, நீங்க இந்தியா ஃபுல்லா நம்மகிட்ட வந்துருப்பாங்க, நீங்க வேணா என்கொயரி பண்ணலாம். இப்ப நீங்க எவ்வளவு காசு நீங்க வருது, எத்தனை பேர் எந்தெந்த ஊர்ல இருந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர்றாங்க, எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட வராங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம பார்த்தோம்னு நடந்துக்கிறோம். சூப்பர். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த பேட்டர்ன் இதுலயே நீங்க பாக்கலாம். கவர்மெண்ட் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம வந்து இதுல அடிச்சிருக்கோம் எல்லா பொம்பளையுமே. சோ செல்கான் பிராண்டோட நேம் போட்டு அந்த டிசைன் நம்பர், இந்த டிசைன் நம்பரை கவர்மெண்ட் வெப்சைட் பேட்டர்ன் வெப்சைட்ல அடிச்சா இந்த பேட்டர்ன் வந்து யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்க விஷயம் அவங்க சொல்லுவாங்க. இது டூப்ளிகேட் போட்டா அவங்க மேல நம்ம வந்து லீகல் ஆக்ஷன் இமீடியட்டா கோர்ட் ஆர்டரும் இருக்குது. போர்ல மினிமம் ஒரு 3 மணி நேரம் to 4 மணி நேரத்துல நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துறோம். ஓகேங்க. 3 to 4 hours நீ கையில் எடுத்தா பைப் மடங்கி போயிடும். இருக்கிற இப்ப நீங்க 1500னா 1.5 கிலோமீட்டர் போகணும், 1 கிலோமீட்டர் போகணும். இந்த எண்ட்ல இருக்கிறவங்க அந்த எண்டுக்கு யாருக்குமே தெரியாது. இது அப்படியே ஜஸ்ட் ரோலர் மட்டும் சுத்தினா போதும். ஓகே. சோ இது இந்த வண்டியோடயே போயிருவீங்க. ஆமா, மோட்டர் கம்ப்ரஸர் போயிடும், பைப் மேலேயே இருக்கும். அப்படியே பைப் ரொட்டேட் பண்ணா போதும், பைப் உள்ள இறங்கியும். அதிகபட்சம் ஒரு 3 to 4 மணி நேரம் ரெண்டு பேர் போனா போதும், தண்ணி எடுத்து வந்துடும். நம்ம இப்ப எப்படி டபுள் பம்பை இன்ஸ்டால் பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த டபுள் பம்ப்ல பாத்தீங்கன்னா இந்த ஏர் பைப் ரெண்டு வாட்டர் பைப். ஓகேங்க. இந்த ஏர் வந்து ஃபில்டர் ஆகி தான் உள்ள போகணும். அதுக்காக நம்ம ஃபில்டர் எப்படி கனெக்ட் பண்றோம்னு பாக்கலாம். நாங்க ஃபில்டர் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏர் பைப்பை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். நல்லா அழுத்திப்பா. இதுக்கு மேலே நல்லா கிளாம் போட்டுக்கலாம். இது மாதிரி காய்ச்சி ஏற்றுக்கப்புறம் இது கிளாம் போடணும். கிளாம்புக்கு முன்னாடி இந்த ஃபில்டர் என்னென்னு பார்த்து பார்த்துலாம். இந்த ஃபில்டருங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ காப்பி செய்யும்போது எப்படி அந்த டீ இதை வடிகட்டுறமோ அதே மாதிரி காற்றுல வந்து டஸ்ட்டு வரும். இந்த டஸ்ட்டு போச்சுன்னா உள்ள பம்பு வந்து அடிச்சுக்கும், பம்போட நாசில் அடிச்சுக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம், இது உள்ளே போய் குப்பை மட்டும் தடுத்துட்டு பியூர் காற்று மட்டும் உள்ளே போவோம். ஓகே. அதுக்காக நம்ம ஃபில்டரில் என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, இதிலே போட்டிருப்போம் பம்பு சைடு, நேரம் மார்க் போட்டிருப்பான் பம்பு சைடு. இது பார்த்தீங்க அப்படின்னா பைப் சைடு. ஓகேங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடு, பம்பு சைடு அப்படின்னா பம்பு சைடு, அதை நம்ம கன் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு அரை அடி பைப் மட்டும்தான். பைப் துணி பிடிப்பா, துணி போட்டு துணி பிடிச்சிட ரைட். ஓகே. கிளிப்பு டக்குன்னு போட, இந்த ஹீட்டு ஆறக்குள்ளேயே நம்ம கிளிப்பு போட்டுரும். ஹீட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த பைப்போட இது வந்து டைட்டாகிடும், கிளிப்பு நல்லா ஒர்க் ஆகாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பம்ப்பு ஒரு அரை அடி அரேஞ்சு பைப்பு ரெண்டுக்குமே அந்த கிளிப்பு போடலாம், டைட் பண்ணிட்டோம். ஹீட் இருக்கும்போது டைட் பண்ணிக்கலாம். இது பம்பு சைடு, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பைப்பு சைடுன்னு வரும். இந்த பைப் சைடு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு கழட்டு கூடியது. சப்போஸ் நாளைக்கு ஏதாவது டஸ்ட் வந்துச்சுன்னா இதை கழட்டி விட்டு இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து ஓப்பன் சைடு, அது வந்து வெல்டட் டைப்பு, இது வந்து ஓப்பன் டைப். இதில் வந்து நம்ம ரெகுலர் ஏர் பைப்பை செருக போகிறோம். இந்த வந்து பைப்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஆட் பண்ண பெரியிட்டு டக்குன்னு கிளாம் போட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து வாட்டர் பைப்பு ரெண்டுமே ஒரிஞ்சு பைப்பு, இதை மட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம வாட்டர் பைப் ஏற்றணும். வாட்டர் பைப் ஏற்றுறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் பைப்பு சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கணும். இந்த மாதிரி வாட்டர் பைப்பு ஏர் பைப்பு ஒரு ரெண்டு வாட்டர் பைப்பு ஏர் பைப்பு ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டு நீங்கள் போர்க்குள்ளே இறக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் ஆன் பண்ணோம், காற்று உள்ளே போவோம், ரெண்டு பைப்லையும் தண்ணி வரும். ஒரு பைப்பை நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு பைப்பை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி சிங்கிள் பைப், ஒரு ஏர் பைப்பு ஒரு வாட்டர் பைப்பு விட்டிங்கன்னா ஒரு பைப்பில் தண்ணி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவ் டெமோக்காக வந்து ஏற்கனவே இங்கே செல்கான் பம்ப்ஸில் டபுள் பம்ப் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஃபார்மரை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். ஆனால் வழக்கணும். ஸோ நீங்கள் வந்து சில்கான்ல தான் வந்து டபுள் பம்ப் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ நாள் ஆச்சுங்க அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி? ஒரு 11 மாதம் ஆகுது. 11 மாதம் பம்ப் மட்டும் தான் வாங்கியிருக்கீங்களா, இல்லை கம்பர்சரு சாட்டர் எல்லாமே மட்டும்தான்? பம்ப் மட்டும்தான் வாங்கினீங்க. ஓகேங்கண்ணா. எப்படிங்கண்ணா இருக்குது இந்த வரைக்கும் வாங்கினதுலேருந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது? எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா நீங்கள் வாங்கி? வாங்கி 11 மாதம். 11 மாதம் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை? காயில் பிரச்சனை அது இதுன்ட்டு எதுவுமே இல்லை? ஓகே ஓகே. நம்மளுக்கு என்ன அவுட் புட்டுங்கண்ணா? ஒன்னே கால் இது ஒன்னே கால் மொத்தம் 2.5 தண்ணி கேரண்டி. 2.5 தண்ணி கேரண்டி. இது அண்ணா வந்து இங்கே பேரலில் சும்மா போட்டிருக்கீங்களா? பேரல்ல இருந்து இங்க அப்படியே இது கொடுத்து அப்படியே தண்ணி வந்து காட்டு கொடுத்தீங்க, மாட்டிட்டா அப்படியே கிணத்துக்கு போயிருந்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஸோ நீங்க வந்து வேணும்னா டபுள் இதாக வாங்கும்போது வந்து ஒன்று கிணத்துக்கு விடுறதுனால விட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று வந்து தொட்டிக்கு விடுறது அப்படின்னா கூட மாற்றி விட்டுக்கலாம் இல்லையாங்கண்ணா. நான் நீங்கள் இப்போ புதுசாக தான் இறக்குனேன் அப்படின்னு சொன்னீங்க, ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து சப்ரசபிள் தான் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை தவிர்த்துட்டு இதுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா? செலவு கம்மி, அதனால இதுக்கு
சப்ரசபிள்லாம் போனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பாதி வந்து காஸ்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வைக்கல, பிரச்சனை இல்ல, உப்பு கட்டுறது இல்லைங்கண்ணா, துணியோட இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் கணக்கு கூட கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கிரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முத விட்ட மரத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கி போட்டேன். சரி சரிங்கண்ணா. அதை வந்து பார்த்துட்டு இப்போ கோழிக்கால் நத்தம் வந்து பாக்குறாங்க, இது எப்படி இருக்குன்றது வந்து பாக்குறாங்க, வந்து பாத்துக்கிறாங்க. ஒக்கிலி பெட்டி, அப்புறம் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து நிறைய திருச்செங்கோடு, ஆமா, எல்லா இதுல வந்து பாத்துக்கிறாங்க. ஓகே ஓகே, வந்து பாத்துட்டு வாங்கி போடுறாங்க. இப்ப இங்க சுத்து வட்டாரத்துலாம் எல்லாருமே இந்த சப்பு தான் போட்டிருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. இப்ப வந்து மோட்டர் காயில் போயிட்டால் அதுக்கு அடுத்து இதுக்கு மாறலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில இருக்காங்க. ஏன்னா சப்புன்றது செலவு அதிகம் இல்லையா? ஒரு டைம் இறக்கி ஏத்தினா ஒரு 30-40 ரூபா ஆயிருங்களா? காயில் போயிட்டா 30 ரூபா ஆயிருங்க. 30 ரூபா கண்டிப்பா கண்டிப்பா. பம்பு எல்லாம் அரைக்கிறது, மண்ணு இதா இருந்தா இழக்கிறது, அந்த பிரச்சனையே கிடையாது. போர்ல போல்டர்ஸ் வந்துருச்சுன்னா அது மாட்டிக்கும், இது வந்து மாட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா டக்குன்னு எழுத்துக்கலாம். ஓ, இப்போ வந்து அப்படியே கண்டினியூஸா தண்ணி போய் இதுல வர மாதிரியே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அன்னை கிணத்துக்கு வந்து போட்டிருக்காரு, அதை ரெண்டையும் அப்படியே மிங்கிள் பண்ணி ஒன்னா வந்து போட்டிருக்காரு. கண்டினியூஸா பாருங்க, போ இதுல வர மாதிரி, இது மோட்டர்ல தண்ணி வர மாதிரி சல்லுன்னு வந்துகிட்டே இருக்கு இல்லையா? தண்ணி மோட்டர்ல வர மாதிரி வந்துகிட்டே இருக்கு. சோக்கு எதுவுமே யாராச்சும் வந்து பார்த்தாங்க கூட, மோட்டர் தான் போட்டிருக்கீங்க இல்லைங்க, கம்பரசர் கம்பரசர்ல வந்து இவ்வளவு தண்ணி வருதா அப்படிங்கிற அளவுக்கு கேக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு தண்ணி கம்மியா இருந்ததுனால உங்க குழியில எவ்வளவு தண்ணி இருக்கோ அதை எவ்வளவு சீக்கிரம் எடுத்து தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்து கொடுத்துரும் இல்லைங்களா? சோ இப்போ இது பம்ப்ஸ் மட்டும் தான் பண்றோமா சார்? நம்ம கம்ப்ரஸர் எல்லாம் பண்றோம், எல்லாம் பாக்கணும், எல்லாம் மோட்டர் கம்ப்ரஸர் பண்றோம், ஆயில் இன்ஜின் பண்றோம். ஒரு மோட்டர்ல 4 கம்ப்ரஸர் ஓட்டி 8 போர்ல தண்ணி எடுக்கலாம், அதை பண்றோம். ஸ்டார்டர்ஸ் ஒரு 25 வகையான ஸ்டார்டர்ஸ் பண்றோம். ஸ்டார்டர்ஸ்ல 25 எல்லாமே டிஜிட்டல் மாடல் பண்றோம். ஓகே ஓகேங்க. கம்ப்ளீட் செட் ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கே சார், இதை பத்தி சொல்லிருங்க சார் வியூவருக்கு. கண்டிப்பா. இப்ப இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப பழைய இன்ஜின், கரண்ட் வர்றதுக்கு முன்னாடி இதை வச்சுதான் தண்ணி எடுத்துட்டு இருந்தோம். எல்லாத்துக்குமே தெரியும் பழைய ஆட்கள் இந்த டீசல். ஆமா, டீசல் இன்ஜின். இந்த இன்ஜின்லாம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு சும்மா கொடுத்தா சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்க இடத்த காலி பண்ணிட்டு போப்பா, கரண்ட் சர்வீஸ் வந்திருக்கும், இதை பார்த்தாவே அவங்க கடுப்பாயிருப்பாங்க. ஏன்னா சுத்தி சுத்தி கால், ஏன்னா நானே எனக்கு அனுபவம் இருக்குது, இதை சுத்தி சுத்த முடியாது, சுத்தி கையில் அடிபட்டு ஸ்டார்ட் ஆகாது, கால ஸ்டார்டே ஆகாது. அந்த மாதிரி இதுக்காக வாங்கியிருக்கு. ஆமா, இது ரிவர்ஸ்ல அடிச்சுன்னா கையில் உடச்சு போடும், கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா ரிவர்ஸில் புடுங்கிச்சுன்னா அந்த சுத்தத்தை வந்து கையில் அடித்து கைகள்லாம் உடைச்சிடும். அந்த மாதிரி இதனால் ரொம்ப மன வளர்ச்சிப்பட்டவங்கலாம் இதை கரண்ட் சர்வீஸ் வந்து அப்பாடா இது எப்படியாவது வெளியே தள்ளனா போதும் போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற இன்ஜினை நம்ம எடுத்து இந்த மேலே இருக்கிற ஹெட்டை மட்டும் மாற்றிட்டு, ஓகேங்க, இதில் பிஸ்டன் இருக்கும், இந்த பிஸ்டன் அதே அப்படியே வச்சுட்டு இந்த ஹெட்டு கம்ப்ரஸர் கெட்ட போட்டால் பழைய கம்ப்ரஸரை விட 2 மடங்கு காற்று அதிகமாக வருங்க. ஏன்னா சைஸ் வந்து பெருசு. ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம், இந்த பேரிங் பெரிய பேரிங், 30 வருஷம் ஆனாலும் பேரிங் போகாதுங்க. ஏன்னா என்ன காரணம், ஒரு 7 லிட்டர் ஆயிலில் அந்த பேரிங் முழு பேரிங் இருக்கும். ஆயில் மட்டும் கட் ஆஃப் பண்ணால் அந்த கம்ப்ரஸர் மிதிமம் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அது சுத்தமாக கம்ப்ளீட்டாக ரீவொர்க் பண்ணி ஆகணும். எதுவுமே ஆகாது, பாடி தவிர எதுவுமே ஆகாது. பட் இதுல எதுவுமே போகாது, நல்லா இருக்கும், லைஃப் வரும். போட்டா கல்லு மாதிரி கிடந்தா என்ன ஒரு பிரச்சனை, தூக்கி இறக்குறது சிரமம். பட் கொண்டு ஒன்ஸ் தூக்கி இறங்கி போட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்டேபிள், அப்படியே பாறாங்கல்ல கிடக்குற மாதிரி அப்படியே கிடக்கும். இதுல எது எதுவுமே ஆகாது, பிரச்சனை பண்ணி விவசாயிகளுக்கு. இப்போ நாங்கள் சில சேனலில் போட்டோம், யூடியூப் சேனல்னால இந்த இன்ஜின் 5000 ரூபாய்க்கு கிடச்சி இன்ஜின் நீங்கள் 15000 ரூபாய்க்கு பக்கமாக இன்ஜின் கிடைக்கும், டிமாண்ட் ஏறி போச்சுங்க, பயங்கர டிமாண்ட் ஆகி போச்சு. இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒன்று வேணும்னா அது நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க, நாங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். பழைய இன்ஜின் சப்போஸ் விவசாயிகள் இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகள் எங்கள்கிட்ட இன்ஜின் இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம். கொண்டு வந்தால் நாங்களே வந்து உள்ள ரிங்ஸ் எல்லாம் செக் பண்ணி இன்ஜினில் என்ன கண்டிஷன் இருக்குது, பிஸ்டன் பேக்லாம் பார்த்துட்டு ஹெட்டை மாட்டி பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி கீழே பெட்டு மோட்டருக்கு பெட்டு போட்டு பண்ணி கொடுத்துரும். நீங்க இது ஒரு டைம் ஓட்டி கட்டலாங்க. கண்டிப்பா. பழைய இன்ஜினை இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கீங்களே சார்? இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒன்று இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளோ ஆகும் சார் இந்த மாதிரி செட் பண்ண? 10-12 ரூபா இன்ஜின் கண்டிஷன் பொறுத்து, வேலை இருந்தால் 12000 ரூபா வரும், வேலையெல்லாம் இல்லைன்னா ஒரு 10 ரூபாய்க்குள்ள நம்ம எல்லாம் பண்ணி பெட்டு போட்டு கொடுத்துடலாம். இப்போ கம்ப்ரஸர் வந்து வாங்கணும்னா என்ன ரேட் வருது சார்? 26000 இந்த டைப், அதாவது இவ்வளோ கெப்பாசிட்டியோட எப்படினாலும் 35 ரூபாய்க்கு மேலே வரும். 35 ரூபா, ஒரு 35 ரூபா போட்டு வாங்கினாலும் இந்த ஹெவி கிடைக்காது, லைஃப் டைம் கிடைக்காது. இது அங்கே இருக்கிறது ஒரு மாடலுங்களா சார்? ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் வாட்டர் பம்பிங்கில். ஒரே மோட்டர்லேயே 2 கம்ப்ரஸர் 3 கம்ப்ரஸர் வரைக்கும் ஓட்டி
ஆறு போர் எட்டு போர் கூட தண்ணி எடுக்கலாம். போட்டு இந்த ஒரு 600 அடி போனா ரெண்டு போருக்கு தண்ணி ஏர் விடலாம். ஓகே, இந்த சிலிண்டர்ல வர காத்து ரெண்டு போருக்கு விடலாம். திருப்பி அதே மாதிரி இங்க இருக்கிற கம்ப்ரஸர்லயும் ரெண்டு போருக்கு விடலாம். அதே மாதிரி இங்க வந்த பெட்டை அட்ஜஸ்ட் ஆல்டரேஷன் பண்ணி இங்க ஒரு புள்ளி போட்டோம்னா திருப்பி இங்க ஒரு கம்ப்ரஸரை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு புள்ளி போட்டோம்னா ஓகே இங்க ஒரு கம்ப்ரஸ் வைக்கலாம். சோ மொத்தம் நாலுங்க. சோ அப்ப எட்டு குழி வரைக்கும் நம்ம வந்து போருக்கு ஒரே மோட்டர்ல எட்டு போர்ல தண்ணி எடுக்கலாம். ஓகே, சப்மர்சிபிள்லாம் ஒரே ஒரு போர் தான், ஏர் கம்ப்ரஸ்னா எட்டு போர். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ். அதுக்கு நம்ம ஸ்பெஷலா கம்ப்ரசர் தயாரிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம நார்மல் கம்ப்ரசர்லயே வேற மாதிரி டிசைன் பண்ணி ஏழு சைஸ், இப்போ நார்மல் கம்ப்ரஸரில் ஏழு சைஸ் பேரிங் போடணும்னா நம்ம கம்ப்ரஸரில் ஒம்பது சைஸ் போடுவோம். ரெண்டு சைஸ் பெரிய பேரிங் போடுவோம். இப்போ எப்படி ஆயில் இன்ஜினில் பெரிய பேரிங் போடுவோம், அதே மாதிரி இந்த கம்ப்ரஸர்லேயே பெரிய பேரிங். ஓகே ஓகேங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ ஏரியானாலும் கவர் பண்ணலாம். ஆமாம், இல்லை நம்ம லோடு வரும்போது ஹெவியாக தாக்கி பிடிச்சி அந்த பேரிங் தாக்கு பிடிக்கும். ஹெவி லோடு 1500 கொடுத்தாலும் ப்ரெஷர் ஹெவி ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை தாக்கு பிடிச்சி கம்ப்ரஸர் ஓடும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரெஷர் அதிகமாக பேக் ப்ரெஷர் வந்து ஆயில் சீல் பிடிக்கும். அதுக்காக என்ன டவுண்டு ஆயில் சீல் போடுறோம். அதெல்லாம் இந்த கம்ப்ரஸரில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கம்ப்ரஸர் இந்த பேக் சைடு இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆயில் சீல் போல டபுள் ஆயில் சீல் வரும். இந்த கம்ப்ரஸரில் டபுள் ஆயில் சீல் வரும். பேரிங் வந்து பெரிய பேரிங் வரும், ஒன்பது சைஸ் பேரிங் வரும். ஏழு சைஸ்னா ஒன்பது சைஸ், அஞ்சு சைஸ் போகிற இடத்துல ஏழு சைஸ். ஸோ மொத்தமாக ரெண்டு சைஸ் அதிகமாக போட்டு கம்ப்ரஸர் நம்ம கொடுக்குறோம். என்ன ரேட்ல கிடைக்கும் சார் இதெல்லாம்? நீ கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 20,000 36,000 வரைக்கும் கிடைக்கும். இருக்குங்க. ஆமாம், ஓகேங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து வாரண்டி அந்த மாதிரி? வாரண்டி நம்ம 1 இயர் கொடுக்குறோம். 1 இயர் கொடுக்குறோம். ஓகேங்க. சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து 1 இயர் நம்ம ஸ்பாட்லேயே நாங்களே போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்மள்ட்ட இருக்க கெப்பாசிட்டியில் வேற ஒரு பிராண்டில் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ரேட் வரும் சார் அதெல்லாம்? இப்போ நீங்கள் பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வரும். அதிகமாக நம்மளுக்கு 10,000 கம்மியாக வரும். உங்கள்ட்ட எடுக்கிறத விட அவங்க 10,000 அதிகம் வரும். பிராண்டட் கம்பெனி 10,000 அதிகம் வரும். பெரிய கம்பெனிஸ் ஓகே, டாப் லெவல் கம்பெனிஸ் 10,000 அதிகம் வரும். பட் நம்ம குவாலிட்டி வைஸ் இந்த மாதிரி இனோவேஷன் புது விஷயங்கள நம்ம தான் டாப். எப்படி பம்ப்ல வந்து இந்தியாவிலே நம்ம தான் இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த கம்ப்ரஸர் ஐட்டத்துலயும் நம்ம தான் டாப் இருக்கோம். நாங்கள் வந்து மோட்டர் கம்ப்ரஸர் பம்ப் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆரம்ப கட்ட ப்ராடக்ட் இந்த ஸ்டார்டர் தான். ஓகே, ஸ்டார்டர்ல 200 கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டர்ல ஆரம்பிச்சோம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கம்பெனி வரும்போது இந்தியாவில் ஒரு மோட்டர் மொபைல் ஸ்டார்டர் வந்து ஒரு மோட்டர் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. நம்ம ப்ராடக்ட் கம்பெனி ஆரம்பிக்கும் போது புது ப்ராடக்ட் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்னா ரெண்டு மோட்டர் தான் ஆரம்பிச்சோம். அதனால எங்களுக்கு வந்து ஸ்டார்டர்ங்கிறது மிகப்பெரிய பேசிக் டொமைன் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதில் நாங்கள் பெரிய லெவலில் இருக்கிறோம். இப்போ நம்மள்கிட்ட ஸ்டார்டர் என்னென்ன எத்தனை டைப்ஸ் இருக்கும் சார்? ஒரு 200 மாடல் வைக்கலாம். 200 மாடல். ஆமாம், நீங்கள் ஒரு ஹெச்பியில் இருந்து 20 HP வரைக்கும் 2 phase 3 phase சிங்கிள் பேஸ் ஒரு இந்த காம்பினேஷன் எடுத்து அப்படின்னா ஒரு 200 மாடல் கொண்டு போகலாம். ஓகே, அப்படியே பார்க்கலாம் சார் அதெல்லாம். ஒரு சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து இந்த ஆர்டினரி மாடல் பண்ணுறது கிடையாது. இந்த ஆர்டினரி இந்த கையில் பட்டன் அமுத்துறது இந்த ரிலே மாடல் டைப் பண்ணுறதே கிடையாது. ஓகே, எங்களுமே எப்பவுமே செல்கானுங்கிறது யூனிக் ப்ராடக்ட். மற்றவங்கள்ட்ட இல்லாத பொருள் இல்லாத விஷயத்தை தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். அந்த வகையில் நம்ம பண்ணுறது ஃபுல்லாமே பிக் மைக்ரோ கண்ட்ரோல் போட்டு எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு ஸ்டார்டர் தான். ஓகே, டிஜிட்டல் ஸ்டார்டர் தான். எப்படி பட்டன் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சோ அந்த மாதிரி பழைய ஆர்டினரி ஸ்டார்டர்லேருந்து அட்வான்ஸ்டு மைக்ரோ கண்ட்ரோல் ஸ்டார்டர் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் வீடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோட்டர் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்மர்சிபிள் மோட்டராக இருந்தால் போரில் தண்ணி இல்லைனாலும் மோட்டர் ஆஃப் ஆயிரும். டேங்கில் நம்பினாலும் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓ ஆஃப் ஆயிரும். டேங்க்ல வந்து தண்ணி நம்பினாலும் ஆஃப் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். கீழே தண்ணி இல்லைனாலும் ஆஃப் ஆயிரும். சூப்பர் சூப்பர் சார். வீடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மோட்டரை பற்றி அவசியம் அவசியமே கிடையாது. வோல்டேஜை பார்க்கும், என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கும், கரண்ட் என்ன எடுக்குன்னு பார்க்கும், டைமர், ஆட்டோ ஸ்டார்ட், சிங்கிள் பேஸ் பிரிவென்ட்,
த்ரீ ஃபேஸ் அந்த சிங்கிள் ஃபேஸ் பிரிவென்டர் போர் தண்ணி டேங்க் தண்ணி மொத்தத்தில் ஒரு கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் ஃப்ரம் செல்கான். அதுதான் வந்து டாக்டர்னு குறிச்சிக்கலாம். ஓ கண்டிப்பா டாக்டர், ஏன்னா எல்லா வேலையுமே பண்ணிருது சார். இப்போ டாக்டர் எப்படி பேஷண்ட்டோட பிளட் ப்ரெஷர் சுகர் ஹார்ட் பீட் இதெல்லாம் பார்க்குறாரோ அதே மாதிரி இந்த மோட்டர் டாக்டர் மோட்டருக்கு தேவையான வோல்டேஜ் கரண்ட் தண்ணி டைமர் எல்லாமே பார்த்துக்கலாம். அதனால தான் நாங்கள் வந்து பேரே வந்து செல்கான் மோட்டர் டாக்டர்னு வச்சுருக்கோம். சூப்பர் சார். அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸு த்ரீ ஃபேஸு த்ரீ ஃபேஸ்னா த்ரீ ஃபேஸ் வீடுகளுக்கு யூஸ் பண்ணலாம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து இந்த டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் விவசாய கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி இடத்துல மட்டும் தான் த்ரீ ஃபேஸ் வரும், மீதி பாதியில் டூ ஃபேஸாக வரும். ஆமாங்க. இந்த மாதிரி பேனல் வச்சு டூ ஃபேஸ் வந்தாலும் த்ரீ ஃபேஸை வச்சு விவசாயிகள் 24 வருமும் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது 13 வகையான வேலை பண்ணும், இம்பேலன்ஸ் வோல்டேஜ் ஜம்பர் லூஸ் ஆனவே அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு. இது வந்து எல்சிடி டிஸ்பிளேல வரும். இது வந்து த்ரீ ஃபேஸ் ஸ்டார்டர், இந்த இது வந்து இதெல்லாம் கண்ட்ரோலர், இது வந்து ஸ்டார்டர் த்ரீ ஃபேஸ் கான்சென்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ்க்கான ஸ்டார்டர். ஓகேங்க. ஒரு பேனல் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 HP வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், ஸ்டார் டெல்டானா 6 வயர் மோட்டர், 10 HP 15 HP 20 HP 25 HP வரைக்கும் கூட நம்ம டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸில் ஓட்டிக்கலாம். அடுத்து மிகப்பெரிய விஷயம், இது வந்து மொபைல் ஸ்டார்டர் ஃபார் டூ மோட்டர்ஸ். மொபைல் ஸ்டார்டர். ஆமாம், இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மோட்டர் தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் 4-5 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு கண்ட்ரோலரில் 2 மோட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி சிங்கிள் கண்ட்ரோலர் டபுள் மோட்டர் ஆட்டம். ஏன்னா வந்து எல்லா விவசாயமே வந்து கிணத்துக்கு ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க, போருக்கு ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க, இடையில சேஞ்ச் ஓவர் வச்சுருந்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரே கண்ட்ரோலர்ல 2 மோட்டரே ஆன் பண்றது. அதுவும் குறிப்பா என்ன அப்படின்னா கிணத்துல தண்ணி இல்லைன்னா கிணத்து மோட்டர் ஆஃப் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா போர் மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இருக்கு சார். அந்த அளவுக்கு உங்களுக்கு SMS கொடுத்துரும். ஓ செம்ம சார். இப்போ இதை தவிர இங்கே இருக்க பைப்ஸ்லாம் சேலுக்காக தான் சார். ஆமாங்க, நம்ம ஃபுல் செட் கொடுக்குறோம். இப்போ தனியாக பைப் எனக்கு வேணும், ஒரு குறிப்பிட்ட ரோல்ஸ் வேணும், குறிப்பிட்ட மீட்டர் வேணும் எடுத்துக்கலாம். எது வேணாலும் விவசாயிகளுக்கு என்ன தேவையோ கொடுக்குறோம். எல்லா சைஸ் பைப் எல்லாம் சைஸ்லாம் 6 inch 5x8 3/4 1 1.5 2 3 inch டபுள் கோட்டிங் எல்லா வெரைட்டி. ஒயிட் கோட்டிங் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த உப்பு வராமல் இருக்குன்றதுக்காக அது எல்லாத்துலேயுமே எல்லா எல்லா பைப்பும் வரும். ஏர் பைப்பில் ஹெவி திக்னஸ் போகிறோம். ஏன்னா வந்து மழை காலத்தில் வந்து மேஜர் பிரச்சனை பைப் வெடிச்சு சிரமத்தை கொடுக்கும் விவசாயிகளுக்கு. அதனால ஏர் பைப் மட்டும் 12.5 kg ஹெவியாக போடுறோம். இது ஏர் பைப்புங்களா? இது வந்து 3/4 inch pipe. ஓகே, இதெல்லாமே ஏர் பைப். ஓ நம்ம செல்கான் பிராண்டில் வரும். இதுக்கு வந்து 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். நம்ம டேங்க அப்போ 10 வருஷம் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து ரிப்பேர்லாம் பண்ண முடியாது, பைப்பை பொறுத்த ரிப்பேரே கிடையாது. ஒன்ஸ் போயிருச்சுன்னா தூக்கி எட்ட போட்டு புது பைப் தான் கொடுக்கணும். இப்போ இந்த பம்புக்கு இந்த மோட்டருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சார் பம்புக்கு வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே, பட் 10-15 வருஷம் வரும். வரும் லைஃப் 2 வருஷம் வர கொடுக்குறோம். அப்படின்னா சில இடத்துல வந்து இந்த திருப்பூர் போன்ற இடத்துல சாய்ப்பட்ட இடத்துல கெமிக்கல் உள்ள போய் அந்த SS வந்து SS 304 கொடுக்குறோம். நல்ல தண்ணி இருந்தால் 10 வருஷம் வரும், 15 வருஷம் 20 வருஷம் கூட வரலாம். ஓகேங்க. பட் நாங்கள் முன்னாடி அந்த மாதிரி வாரண்டி எதுவும் சொல்ல, இப்போ சமீப காலம் ஒரு சில இடத்துல கெமிக்கல் உள்ள போய் அந்த SS வந்து ஓட்ட போட்டுச்சு, டேமேஜ் பண்ணுதுங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு 2 வருஷத்துக்கு நம்ம வாரண்டி கொடுக்குறோம். 15 வருஷம் நல்ல தண்ணியாக இருந்தால் 20 வருஷம் வரைக்கும் கூட பைப்பு ஃபுட் வாரண்டிக்கு வந்து கொடுக்குறீங்க. மோட்டருக்கு 1 வருஷம், கம்ப்ரஸருக்கு 1 வருஷம், ஸ்டார்டருக்கு 2 மற்ற ஸ்டார்டர் வேணால் 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம், மொபைல் ஸ்டார்ட்டருக்கு 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம், பைப்புக்கு 10 வருஷம் வாரண்டி வாரண்டி கொடுக்குறோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் சார். நம்ம வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா எங்களுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் ஒரே மாதிரி தான், நாங்கள் விவசாயிகள் பார்சியாலிட்டி பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளும் ஒரு விவசாயி, விவசாயிகளோட கஷ்டங்கள் விவசாயிகளுக்கு தெரியும். அதனால் நாங்கள் ஒரு பெரிய மிகப்பெரிய டேக்லைன் வச்சுருக்கோம், விவசாயத்தால் நாம் விவசாயிகளுக்காக நாங்கள், எல்லா இடத்துலையும் அது பிரிண்ட் ஆகிருக்கும். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கண்ணா.